Hi students, now we see exercise 7.2 third sum. Find the points on the curve. Okay, ஒரு curve கொடுத்திருக்காங்க. So அந்த curve என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா அந்த curve ஓட normal. For example, ஒரு curve வந்து இது வந்து cube curve, cubic curve. So நமக்கு தெரியாது இந்த மாதிரி வருதுன்னு வெச்சீங்கனா இப்போ இது ஒருவேளை இந்த curve க்கு நம்ம இப்படி tangent வரையறோம்னு வெச்சீங்க. இந்த curve க்கு என்ன வரையறோம்? ஒரு tangent வரையறோம். இப்போ இதோட normal இப்படி இருக்கணும். இதான் normal னு சொல்லி சொல்லுவோம் நம்ம. देन नम नार्मल सो डग्राम ओनली रफ डग्राम रफ्वेद एक्साम एल्यम नार्मल इप्ली इतना अब पाती नार्मल लेन नार्मल्कु पेरल और लेन अब नार्मल्कना पेरल अब मीनि अब पाती पेरल अब रेकोर्ड वैल्यू को नार्मल कंपिड़ना अब मीनि पेरल एंन कोई पेरल लेन இந்த parallel lineோட நார்மல் என்ன parallel lineோட ஸ்லோப் வேல்யூ என்ன வந்துச்சோ அதே தான் இதுக்கு வரும் சரிங்களா அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இதுல m வேல்யூ வந்து ஒருவேளை 2 னு வந்தா இதுக்கு m வேல்யூ என்னதா வரும் 2 தான் வரும் அப்படிங்கறது ரூல் இதா வந்து parallel னு வார்த்தை கொடுக்கிறது சரிங்களா இப்போ எப்படி ப்ரூவ் பண்ணனும்னு பாருங்க ப்ரூஃப் இப்போ curve என்ன கொடுத்திருக்காங்க அப்படினு பாத்தீங்கன்னா y = x³ - 6x² + x + 3 அப்படினு கொடுத்திருக்காங்க नेक्स्ट என்ன கொடுத்திருக்காங்கன்னா நார்மல் இஸ் parallel to நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க நார்மல் இஸ் parallel to சோ நார்மல் வந்து parallel எந்த லைனுக்கு parallel இருக்குது x + y = 170 1729 சோ இந்த லைனுக்கு parallel இருக்கு நமக்கு சரிங்களா ஓகே சோ நமக்கு இப்போ என்ன வேல்யூ தேவைப்படும்னா நல்லா தெரிஞ்சுங்க tangent க்கு parallel அப்படினா டான்ஜென்ட்டுக்கு பேரலல் அப்படின்னு எடுத்தோம்னா டைரெக்டாக எம் ஈக்குவல்னு எடுக்கணும் நார்மல்னால் மைனஸ் ஒன் பை எம்னு எடுத்துக்கணும் நார்மல்னால் என்னது மைனஸ் ஒன் பை எம் அப்போ மைனஸ் ஒன் பை எம் ஈக்குவல் டு டைரெக்டாக எப்படி எடுக்கணும் மைனஸ் ஒன் பை எம் தான் எடுக்கணும் சரிங்களா இப்போ மைனஸ் ஒன் பை எம்னால் அதாவது ஸ்லோப் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் ஸ்லோப் ஆஃப் நார்மல் அப்போ மைனஸ் ஒன் பை எம் ஈக்குவல் டு மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை coefficient of y அப்படிங்கிறது தான் ஃபார்முலா இது ஆல்ரெடி தெரியும் இல்லைனா இதுலேருந்து ஒய் ஈக்குவல் டு எம்எக்ஸ் பிளஸ் சி அந்த மாதிரி ஃபார்மெட்டில் கொண்டு வந்து கூட போட்டுக்கலாம் அப்போ மைனஸ் ஒன் பை எம் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்னு வந்துடும் இதுலேருந்து நமக்கு எம் வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்போ எம் ஈக்குவல் டு என்ன வந்துடுது ஒன்றுன்னு கண்டுபிடிச்சிக்கலாம் சொல்கிறது புரியுதுங்களா அப்போ டைரெக்டாக எம் ஈக்குவல்டுன்னு எடுக்காமல் நார்மல்னு கொடுத்தனா மைனஸ் ஒன் பை எம் தான் எடுக்கணும் இதை மட்டும் தெரிஞ்சுக்கங்க வேறு ஒன்றும் இல்லை ஸோ இப்போ எம் வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு ஸோ அப்போ எம் வேல்யூ என்ன ஸ்லோப் அப்போ இதுக்கு ஒரு ஸ்லோப் கண்டுபிடிக்கணும்னு என்ன அர்த்தம் தட் இஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள் நோ டிவை பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு 3x² மைனஸ் 12x ப்ளஸ் 1 அப்படின்னு வந்துடும் சரிங்களா ரைட் இங்கே நம்மளுக்கு எம் ஈக்குவல் டு தான் என்ன அர்த்தம் நம்மளுக்கு எம் ஈக்குவல் டு டிஒய் பை டிஎக்ஸ் அப்படிங்கிறது எம் ஈக்குவல் டு என்ன வரும் நம்மளுக்கு டிஒய் பை டிஎக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிடுவோம் ஸோ இதுதான் என்னென்னா நம்மளுக்குள்ள எம் வேல்யூஸ் எடுத்தாச்சு நம்மளுக்கு ஓகே ஸோ இப்போ ஈஸியாக நம்ம என்ன பண்ணிடலாம் வரக்கூடிய ஆன்சரை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் இப்போ நான் எடுத்துட்டேன் நான் இந்த மாதிரி எடுத்தாச்சு அவங்க கொடுத்துருக்க கண்டிஷன் வச்சு எம் ஈக்குவல் டு டிஒய் பை டிஎக்ஸ் போட்டோம்னா நம்மளுக்கு என்ன கிடச்சிரும்னா ஈக்குவலிட்டி பாயிண்ட் கிடச்சிடும் நம்மளுக்கு என்ன கிடச்சிரும் ஈக்குவலிட்டியஸாக பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும் என்னென்ன பாயிண்ட்ஸ் தேவை அப்படின்னு சொல்லி கெடுத்துருக்குறாங்க ஓகே அப்போ ஃபஸ்ட்டு நல்லா தெரிஞ்சுக்கிறணும் என்ன அர்த்தம் இந்த எம் வேல்யூங்கிறது ஸ்லோப் வேல்யூங்கிறது ஏதாவது ஒரு பாயிண்டில் தான் நம்மளுக்கு வந்து என்ன இருக்கணும் இது இதுவும் ஈக்குவலாக இருக்கும் நம்மளுக்கு அப்படின்னு சொல்லி தெரியும் நம்மளுக்கு சரிங்களா ஓகே ஸோ அப்போ நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாயிண்ட் தான் டைரெக்டாக எடுத்து எழுதலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்மளுக்கு ஸோ இருந்தாலும் நம்ம என்ன எழுதிக்கலாம்னா ஓகே ஓ சார் டைரெக்டாக கூட சால்வ் பண்ணிக்கலாம் நம்ம என்ன எடுத்துக்கிறேன்னா இது ஈக்குவேஷன் ஒன்றுன்னு எடுத்துக்கோங்க பாயிண்ட் தானே அப்போ இது ரெண்டு ஈக்குவல்னு அர்த்தம் அப்போ தேர்ஃபோர் 3x² மைனஸ் 12x ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 1னு எழுதிக்கிட்டேன் சரிங்களா ரைட் இப்போ என்ன வந்துடும் 3x² மைனஸ் 12x ஈக்குவல் டு 0 ஏன்னா ப்ளஸ் 1 அந்த பக்கம் போகும்போது என்ன ஆயிரும் 1 மைனஸ் 1 ஜீரோவாக மாறிடும் ஓகே ஸோ இப்போ இதில் என்ன எடுத்துக்கிறேன் நான் 3x-ஐ காமனாக வெளியெடுத்துக்கிறேன் அப்போ x மைனஸ் 4 ஈக்குவல் டு 0னு வந்துடும் இப்போ x இஸ் ஈக்குவல் டு 0 x இஸ் ஈக்குவல் டு 4 அப்படின்னு வந்துடும் இதை எடுத்து ஈக்குவேஷன் ஒன்ல சப்ஸ்டிட் பண்ணுங்க நோ ஈக்குவேஷன் ஒன் இம்ப்ளைஸ் தட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ எடுத்து ஈக்குவேஷன் ஒன்ல சப்ஸ்டிட் பண்ணால் ஒய் வேல்யூ கிடைக்கும் இப்போ ஒய் ஈக்குவல் டு என்ன வந்துடும் 3னு வந்துடும் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4 எடுத்து என்ன பண்ணுங்கள் ஈக்குவேஷன் ஒன்ல சப்ஸ்டிட் பண்ணுங்கள் ஒய் ஈக்குவல் டு 64 மைனஸ் 6 இன்ட்டு 16 ஏன்னா 4 க்யூப் போடும்போது 64 வந்துடும்
ஸோ இங்கே வந்து என்னது 6 × 4 பண்ணு 16 வந்துடும், ப்ளஸ் 4 + 3 அப்படின்னு வந்துடும். சரிங்களா? ஓகே, இப்போ இங்கே சப்ஸ்டிட் பண்ணால் இங்கே ஒரு 64 மைனஸ், ஸோ இங்கே வந்து என்ன வந்துடும் உங்களுக்கு 96 வரும், ப்ளஸ் 7 அப்படின்னு வந்துடும். இப்போ மைனஸ் பண்ணுவோம் நம்ம. ஸோ இப்போ 96 64 போச்சுன்னா, ஸோ இங்கே ஒரு 2 வந்துடும், இதில் வந்து 3 வந்துடும், தட் இஸ் மைனஸ் 32 7 போச்சுன்னா என்ன வந்துடுது உங்களுக்கு மைனஸ் 25 வந்துடும். ஸோ இதுதான் ஒய் வேல்யூ. அப்போ பாயிண்ட்ஸ் எடுத்தோம்னா நம்ம ஈஸியாக கலெக்ட் பண்ணிடுங்க. தேர் ஃபோர் த ரெக்கியோர்ட் பாயிண்ட்ஸ், தேர் ஃபோர் த ரெக்கியோர்ட் பாயிண்ட்ஸ் ஆர், டைரெக்டாக எழுதிக்கலாம் ரெக்கியோர்ட் பாயிண்ட்ஸ் ஆர். ஃபஸ்ட் பாயிண்ட்ஸ் என்ன? அப்போ 0,3 ஒரு பாயிண்ட், அண்டு என்ன வந்துச்சு உங்களுக்கு 4-25 அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ஸ். ஸோ இதுதான் என்னென்னா நம்மளுக்கு தேவையான பாயிண்ட்ஸ். சரிங்களா? ஓகே.